ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி மாஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 மெம்பர்ஸ்க்கு குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தோம். அதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. அண்ணன் பார்த்தீங்கன்னா, ஜீரா தண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தண்ணி கூட சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாவ மாதிரி காசிட்டு வராங்க. அண்ட் இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா, மைதா, ஆப்பசோடா, கோவா, அன்னை. அண்ட் கோவா பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 3 kgs தேவைப்படுது. சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டார். அண்ட் மைதா பார்த்தீங்கன்னா ஒரு 750 grams. அண்ட் வீட்லேயே அரைச்ச ஏலக்காய் அண்ட் ஃபைனலாக நெய் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓல் குலாப் ஜாமுன் ப்ராசஸில் இதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ரேஷியோ மாறிச்சுனா டோட்டல் டேஸ்ட்டும் குலாப்ஸ் ஆகிடும். ஸோ கரெக்டான ரேஷியோவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு குலாப் ஜாமுன் ஷேப்பில் உருட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 குலாப் ஜாமுன்ஸ் தான் இருக்க மாதிரி இருந்தது. பட் என்ன போதும் தெரிஞ்சது 300 மேலே இருந்தது. ஹை ஃப்ளேமில் ஆயில் ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் போட்டு சுற்றி விட்டாங்க. அப்படி சுத்தும் போது அது மேலே வந்துச்சுன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் போட்டு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த குலாப் ஜாமுனோட சைஸ் பாயில் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ டிஃப்ரை இருக்குன்றதை பாருங்கள். அண்ட் ஃபைனலாக ஜீரா தண்ணியில் போட்டாச்சு. ஒரு 3 hours ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டேன். டேஸ்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் இந்த 300 மெம்பர்ஸ்க்கு குலாப் ஜாமுன் செய்ய எவ்வளோ காஸ்ட் ஆகியிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மாஸ்க் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.